செய்திகள் தொடர்கின்றன. மேட்டுப்பாளையத்தில் அரிய வகை பிளாட்டின பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் புவியியல் ஆய்வு நிறுவன அதிகாரிகள் அங்கு அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், மேல்பாவை மற்றும் குமரன்குன்று ஆகிய பகுதிகளில் இன்று புவியியல் ஆய்வு நிறுவன அதிகாரிகள் குழுவினர் பிளாட்டினம் இருப்பது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இதே மேல்பாவை பகுதியில் உள்ள அட்டப்பாடி மலைப்பகுதியில் தங்கம் அதிக அளவில் காணப்படுகிறது என்று கூறிய அதிகாரிகள் தங்கத்தை விட விலை மதிப்புள்ள பிளாட்டின தாது படைந்துள்ள பாறைகளும் அதிக அளவு இருப்பதாக தெரிவித்தனர். தற்போது நடைபெற்று வரும் இந்த ஆய்வுப் பணிகளை மேக்னெட்டிக் சர்வே, கிராவிட்டி ரெஜிஸ்டிரிவிட்டி போன்ற ஆய்வுகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இங்கு பிளாட்டினம் எடுப்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் பகுதியில் சுனாமியால் பாதித்த நிலங்களில் கோழிக்கொண்டைப்பூ அமோக விளைச்சல் அடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமியால் கடற்கரை பகுதியில் உள்ள விளைநிலங்களில் கடல்நீர் புகுந்து நிலத்தின் தன்மை மாறியது. இதைத் தொடர்ந்து கடலூர் உச்சிமேடு, நாணமேடு பகுதியில் விளைநிலங்களில் தோட்டக்கலை பயிர்களாக வெங்காயம், கத்தரிக்காய், வெண்டைக்காய் பயிரிடப்பட்டது. இவைகளில் இருந்து மாறி தற்போது கோழிக்கொண்டைப்பூவினை இந்த பகுதி விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். 30 நாட்களில் பூ பூக்கும் தன்மை கொண்ட இந்த பூ ஏக்கருக்கு 2000 கிலோ முதல் 3000 கிலோ வரை மகசூல் தரக்கூடியது. இதனால் இந்த பயிர் மூலம் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுவதையொட்டி மயிலாப்பூரில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மாநில கழக துணை செயலாளர் எஸ் ஆஸ்டின், தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை வழங்கினர். இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் ஆணை கிணங்க மாநிலம் முழுவதும் இலவச கணினி பயிற்சி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இயங்கி வரும் கேப்டன் இலவச கணினி மையத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் 130 பேருக்கு தேமுதிக மாநில துணை செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் சான்றிதழ்கள் வழங்கினார். இதில் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்கள் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் தில்லையாடியில் ஒரே நேரத்தில் 2 கோவில்களில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி தில்லையாடியில் பொதுமக்கள் சார்பில் ஒரே இடத்தில் அருள்மிகு வேத விநாயகர் ஆலயமும் அதன் அருகே ஷீரடி சாய்பாபா ஆலயமும் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த 2 கோவில்களிலும் அருள்மிகு வேத விநாயகர் மற்றும் ஷீரடி சாய்பாபா சன்னதிகளுக்கு ஒரே நேரத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஒரே நேரத்தில் 2 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். குன்னூரில் ஜப்பான் நாட்டு தேசிய பழமான பெர்சிமன் பழ சீசன் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மலை மாவட்டமான நீலகிரியில் ஆண்டுதோறும் பலா, துரியன், வேரிக்காய், பிளம்ஸ் உள்ளிட்ட பழங்களின் சீசன் தொடங்குவதால் உள்ளூர் மற்றும் சுற்றுலா பயணிகளும் இதனை ஆர்வத்தோடு கண்டுகளித்து வருகின்றனர். குன்னூர் தோட்டக்கலை பண்ணையில் பல்வேறு வகையான பழவகைகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஜப்பான் நாட்டின் தேசிய பழமான பெர்சிமென் பழ சீசன் தொடங்கியுள்ளது. விட்டமின் ஏ மற்றும் டி ஆகிய சத்துக்கள் நிறைந்த இந்த பழத்தை எத்தனால் என்ற திரவத்தில் நனைத்து 3 நாட்களுக்கு பிறகு சாப்பிட வேண்டும். இதன் மூலம் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் இந்த பெர்சி பழத்தை வாங்கி செல்வதால் தோட்டக்கலைத்துறைக்கு கணிசமான வருமானம் கிடைப்பதாக தெரிவித்துள்ளனர். சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே கைது செய்ததை கண்டித்து தஞ்சாவூர் வழக்கறிஞர்கள் நேற்று ஒருநாள் அடையாள நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தஞ்சை வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் சென்னை சைதை பனகல் மாளிகை அருகே பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில துணை செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். ஊழலுக்கு எதிராக போராடி வரும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினார்கள். இதனைத் தொடர்ந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர்.
கிள்ளியூர் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். குமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள கண்டனூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவரின் 7 வயது மகள் அங்குள்ள பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது அந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற வாலிபர் பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது. இதையறிந்த பொதுமக்கள் அந்த வாலிபரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். 7 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள அரசு நிறுவனமான பூம்புகார் விற்பனை நிலையத்தில் விநாயகர் சிலை கண்காட்சி தொடங்கியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆண்டுதோறும் தஞ்சாவூரில் விநாயகர் சிலை கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு தொடங்கியுள்ள கண்காட்சியில் மரத்தினால் செய்யப்பட்ட விநாயகர் சிற்பங்கள், துணிகளில் வரையப்பட்ட விநாயகர் ஓவியங்கள், மரகத விநாயகர், பவள விநாயகர் என 100க்கணக்கான விநாயகர் சிலைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. 25 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை மதிப்புள்ள விநாயகர் சிலைகள் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. வரும் 1ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. 17/8/2011 முதல் 1/9/2011 வரை நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், அப்புறம் வெள்ளருக்கு விநாயகர், சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர், விலை வந்து 25 ரூபாயிலிருந்து 35,000 வரையுள்ள கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள விலையுள்ள. இதேபோல் திருச்சி பூம்புகார் விற்பனை மையத்தில் விநாயகர் சிலை கண்காட்சி நேற்று தொடங்கியது. 20க்கும் மேற்பட்ட வடிவங்களில் பஞ்சலோகம், பித்தளை, கலைத்தட்டு சந்தனம் உள்ளிட்ட பொருட்களில் செய்யப்பட்ட விநாயகர் மற்றும் கிருஷ்ணர் சிலைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தேன்கனிக்கோட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், மகன் மற்றும் மகள் ஆகிய 3 பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த முனிப்போயன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனிரம்மாள். இவருக்கு தேவிரம்மா, கமலம்மா என்ற 2 மகளும் லோகேஷ் என்ற மகனும் உள்ளனர். இதில் தேவிரம்மா திருமணமாகி கணவரோடு பெங்களூரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் முனிரம்மா வீட்டில் புகுந்த சில மர்ம நபர்கள் முனிரம்மா, அவரது மகள் கமலம்மா, மகன் லோகேஷ் ஆகிய 3வரையும் அம்மிக்கல், காங்கிரீட் செங்கல் கொண்டு முகத்திலும் தலையிலும் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்த முனிரம்மாவின் சகோதரர் ராஜா போலீசில் புகார் அளித்ததை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் தடவியல் நிபுணர்களோடு சம்பவ இடத்திற்கு சென்று இந்த கொலைக்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் கழிவுநீர் தொட்டியில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தீர்த்தப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டியன். இவரது மகன்களான நிஷாந்த், குரு ஆகிய 2 சிறுவர்களும் பால்வாடி பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து மூச்சு திணறி பலியானார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்த பர்கூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுவர்களின் உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்ய மக்களை வாட்டி வதைக்கும் வகையில் பூங்காக்களின் நீரூற்றுகளுக்கு படையெடுக்கும் மக்கள் விவரம் இடைவேளைக்கு பிறகு.